அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம். பிற தலைவர்களை விட நீங்க சீமானுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆதரவு கொடுத்து பேசுற மாதிரி தெரியுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரிடமும் ரவீந்திரன் துரைசாமியிடமும் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கு அவங்க என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்றத அந்த வீட்டுல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பாக்கலாம். தமிழ்நாட்டில் முன்னணி அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி, சவுக்கு சங்கர், பாண்டே இது போன்ற நபர்கள் எல்லாம் கொஞ்சம் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக பேசுறதுக்கு முதல் முக்கிய காரணமே பிற அரசியல் தலைவர்களை விட இந்த தமிழ் தேசியவாதிகள் சிறிது வேறு மாதிரி யோசிக்கிறதுனாலையும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அரசியல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் சில தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டும் இவங்க கொஞ்சம் ஆதரவாக பேசிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லோராலையுமே கண்கூட பார்க்க முடியுது. இதுலயே குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு சொல்லிக் கொடுத்த ஒரே நபராக சீமானவர்கள் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம். இந்த அளவுக்கு தமிழ் தேசிய உணர்வை மக்களிடையே தூண்டிவிட்ட சீமானுக்கு இந்த மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் ஆதரவு கொடுத்து பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 13 காலங்களாக நாங்க சீமான பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னும் நிலைப்பாடு இன்னமும் அதே மாதிரி இருக்க காரணத்தினாலையும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு புள்ளிலேயே அவருடைய அரசியல் நகர்வுகள் இருக்கிறதுனால நிச்சயமாக ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நாங்க சொல்றோமே தவிர சீமானுக்கு சாதகமாக நாங்க ஒரு இடத்துலயும் பேசல அப்படின்னு சவுக்கு சங்கர் மற்றும் ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பதில சொல்லியிருக்காங்க. அரசியல்வாதிகளை விமர்சிப்பதும் அவங்க செய்யற பிழைகளையும் சுட்டி காட்டுவது மட்டும் தான் எங்களுடைய வேலையை தவிர அவங்களுக்கு விளம்பரம் பண்ண வேண்டிய தேவையே எங்களுக்கு கிடையாது, அப்படி நாங்க பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி மற்றும் சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இவங்க சீமானுக்கு சாதகமாக பேசல அப்படின்ற விஷயத்த வெளிப்படையாகவே காட்டுது. சீமானுடைய நகர்வுகளும் மக்களிடையே அவருக்கு எந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்ற சொல்றதுனால எங்களை எல்லோருமே பாத்தீங்கன்னா சீமானுக்கு சொம்பு, சீமானுக்கு சாதகமாக பேசுறாங்க, சீமானுடைய கைகூலிகள் அப்படின்னு எங்க மாதிரியே நிறைய விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு இவங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னா சீமானை குறித்து பேசாமதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க இருவருமே சொல்லியிருப்பது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய அரசியல் நகர்வுகளை சொன்னாலே இந்த திமுகவுடைய கைகூலிகளும் பிற அரசியல்வாதிகளும் இவங்க எல்லோருமே சீமானுக்கு சாதகமாக பேசுறாங்க அப்படின்ற ஒரு போலி முத்திரையை குத்துறாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெளிவாக தெரிய வருது. மேலும் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதேஷ் அவர்கள் இந்த மாதிரியான கேள்வி எழுப்பியதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்றதையும் உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.